எல்லாருக்கும் வணக்கங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், இது என்னோட ஸ்கூலில் நடந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸில் வந்த கதை. இதை சும்மா எடுக்கணும்னு தான் எடுக்கிறேன், இதை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு தான் எடுக்கிறேன், பார்த்து நல்லா சிரிப்பாங்க. இதில் வர ஒரு ஒரு கேரக்டரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் இது நான் தான், என் பேர் தான் சூர்யா. எப்பா சரி, ஸ்கூலுக்கு போகலாமா? கொய்யா, இந்த பஸ் இன்னுமா வருது? நான் சீக்கிரம் வந்தால் அது லேட்டாக வருது, நான் லேட்டாக வந்தால் அது சீக்கிரம் போயிடுது. முடியறடா சாமி. ஆடப்பாவீங்க, வீட்டில் தூங்குறாங்க தான் ஸ்கூலுக்கு அனுப்பி போகிறாங்க, ஸ்கூலுக்கு வந்தும் தூங்க வைக்கிறாங்களே. டே சரண், என்னடா இது, கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குதுடா. சே, ஆமாண்டா, இல்லைனா மட்டும் நீ படித்து நூற்றுக்கு நூறு வாங்க போகிற, எப்படியோ தூங்க தான் போகிற. தூங்கியாயோ தூங்கியா? யோ கௌரவம், வாயா, எப்படி இருக்க, பாத்திரமா ஆச்சு? அட நீ வேற, ஏய்யா, என் பேர் ஸ்ரீராமன், எப்பயாச்சும் என் பேர் ஸ்ரீராம்னு கூப்பிட்டுருக்கியா? எப்போ பத்திரம் கௌரவம் கௌரவம்னு சொல்கிற? சரி சரி, வீடு கௌரவம், ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன சாகச்சம்ப்பா. என்ன மகனே, என்ன பக்கம் வந்திருக்க? டே சே, பாத்ரூமுக்கு எதுக்கிட்ட வருவாங்க, பாத்ரூம் போதான் வந்திருக்கேன். ஆமால, மறந்தே போயிட்டேன். என்ன பாட்டு பாலா, என்ன என்ன பண்ணுறக? ஏய் சாமி, சார் தண்ணி முடிச்சு வச்சுருவாங்க சாமி, அதான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏய் என்னென்னா சாமின்னு கூப்பிட்றேன், நான் சாமிடா லூசு போயலை. ஓ தெரியண்ணா சாமி, நீ சோமி நாராயணன், சோமின்னு தானே கூப்பிட்றேன், அதான் உன் பேர் சோமின்னு பேர் வச்சுட்டேன், போதுமா? அசிங்கப்பட்டார் சாமிநாதன். டேய் இருடா, நான் கும்பலை கூட்டணும், நீ எப்படி கலாய்க்கிற மட்டும் பாடுறா.